wiggle, wiggle, wiggle. Wiggle, wiggle, wiggle. Wiggle, wiggle, wiggle. Just a little bit of wiggle, wiggle, wiggle. Wiggle, wiggle, wiggle. Wiggle, wiggle, wiggle. Wiggle, wiggle, wiggle. Just a little bit of. Hello, friends. Welcome back to my channel. பூர்ணாவின் உலகம். இன்றைக்கி நம்ம சூப்பரான இன்ஸ்டண்ட்டான ரவா இட்லி தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து மோஸ்ட் ரிக்வஸ்டட் வீடியோ. ரொம்ப நாள் முன்னாடி என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க. ரொம்ப சாரி, இப்போ தான் எனக்கு போடுறதுக்கு வந்து டைம் கிடைச்சிது. ஸோ இந்த ரவா இட்லி பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளாக நம்ம வீட்டிலே பண்ணிடலாம். இன்ஸ்டண்ட்டாக பேக்கெட் இல்லாமல் நம்ம ரவை யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். இதுக்கு வந்து நான் ஒரு கப் ரவை எடுத்து வச்சுருக்கேன், அரை கப் தயிர் எடுத்து வச்சுருக்கேன், உப்பு, பச்சை மிளகா, இஞ்சி, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் தாளிப்பு சாமான்கள், நெய். இந்த ரவா இட்லிக்கு ஒரு கப் ரவை வந்து கரெக்டாக இருக்கும். ஒரு கப் ரவையில் வந்து ஒரு மூணு பேர் சாப்பிடலாம். ரவையை வந்து நம்ம நல்லா வந்து வறுத்துக்க போகிறோம். கொஞ்சம் எண்ணெய் விட்டு எண்ணெயும் நெய்யும் நீங்கள் சேர்த்து விட்டுக்கலாம். ஆனால் உங்களுக்கு ஹோட்டல் ஸ்டைலில் ரவா இட்லி வேணும்னா நீங்கள் நெய் மட்டுமே யூஸ் பண்ணலாம். கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பச்சை மிளகா, இஞ்சி, இதை நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் நெய்யில் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை நெய் பாதி எண்ணெய் பாதி விட்டுக்கோங்க. நல்லா வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு அது கூட வந்து ரவையை போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா வாசம் வரும் பார்த்தீங்களா, வாசனை வர வரைக்கும் நம்ம நல்லா வந்து வறுத்துக்கு போகிறோம். அரை கப் தயிர் அடித்து வச்சுருந்தோம்ல, அது வந்து ஒரு பாத்திரத்தில் கொட்டி நம்ம வந்து நல்லா மோர் ஊற்றி நம்ம நல்லா வந்து சிலுப்பிக்க போகிறோம். மோர் மாதிரி நல்லா தண்ணி ஊற்றி கெட்டியாக சிலுப்பிக்க போகிறோம். ரொம்ப தண்ணியாக வேண்டாம், கொஞ்சம் கெட்டியாக இது பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த நல்ல ரவை வறுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து இந்த தயிரில் ஆட் பண்ணி நம்ம நல்லா கலந்து பார்த்திங்கன்னா நல்ல தோசை மாவு பதத்தில் இருக்குது பார்த்தீங்களா, இது தாங்க பதம். ஸோ இந்த மாதிரி நல்ல தோசை மாவு பதத்தில் அதை வந்து நல்லா கலந்துட்டு இது கூட வந்து ஆப்ப சோடா இருக்குல்ல சமையல் சோடா, அது அப்புறம் பெருங்காயத்தூள் நம்ம ரெண்டுத்தையுமே சேர்க்க போகிறோம். ஆப்ப சோடா வந்து நீங்கள் அரை ஸ்பூன் அளவு சேர்த்தா போதும். அது வந்து வயிற்றுக்கு கெடுதல், நம்ம வந்து இன்ஸ்டண்ட்டாக பண்ணுறதுனால ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கிறோம். ஸோ அதை போட்டு நல்லா கலந்துட்டு ஒரு ரெண்டு மணி நேரக்கிட்ட நீங்கள் ஊற வச்சிடுங்க. ஊற வச்சுட்டு ஒரு எப்போதும் போல் நம்ம இட்லி வைக்கிற மாதிரி இட்லி தட்டில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான இன்ஸ்டண்ட்டான ரவா இட்லி வந்து ரெடி ஆகிடும். நம்ம ரவா இட்லி பேக் வாங்கி பண்ணும்போதும் நல்லா தான் இருக்கும், இன்ஸ்டன்ட் பேக்கு. பட் அதோட இந்த மாதிரி நம்ம சிம்பிளாக பண்ணும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இது நம்ம புதினா சட்னியோடு சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும், டைஜஷனுக்கும் ஹெல்ப் பண்ணும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வருஷத்தோட 2020 கிளைமேக்ஸாக நம்ம வந்து இந்த நிவர் புயலை சந்திச்சிட்ருக்கோம். எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா நல்ல தண்ணி சூழ்ந்துருக்கு. இது பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு மாடிப்படி எப்படி அருவி மாதிரி தண்ணி கொட்டுது பாருங்கள். இது பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு ஆப்போசிட்டில் இருக்கிற மாங்காய் மரம், ரொம்ப ரொம்ப பழமையான மரம். எப்படி ஆடுது பாருங்கள் காற்றுக்கு, அந்த தென்னை மரம் பாருங்கள் எப்படி ஆடுது. ஸோ இந்த நிவர் புயல் வந்து எந்த விதமான சேதமும் இல்லாமல் நம்ம மரங்களெல்லாம் அழிக்காமல், ஸோ யாருக்கும் எந்த வித பாதிப்பும் இல்லாமல் நமக்கு நிலத்தடி நீண்ட மட்டும் கொடுக்கணும்னு நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணிக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் நமக்கு எந்த சேதமும் இல்லாமல் யாருக்கும் எந்த உயிர் பாதிப்பும் இல்லாமல் நம்ம இந்த புயல்லேருந்து மீண்டு வரணும்னு நம்ம வந்து கடவுள்கிட்ட வேண்டிக்கலாம். நீங்களும் வந்து வேண்டிக்கோங்க. இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த மாதிரி புயல், மழை, கரண்ட் இல்லாத சுச்சுவேஷனில் இந்த ரவா இட்லி வந்து உண்மையிலேயே ஒரு வரப்பிரசாதம்னா நான் சொல்லுவேன். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக்கை கிளிக் பண்ணிக்கோங்க. எனக்கு கொஞ்சம் என்கரேஜிங்காக இருக்கும். உங்கள் வேல்யூபிள் கமெண்ட்ஸை என் கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. வேறொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.